மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தப்புராணி, எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. இது பாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பேசுற அளவுக்கு அப்படி எதுவும் நடக்கல. என்ன, சாமி விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவரு கொண்ட அவளையே உயிர் போயிலையே. என்னால தாங்க முடியலக்கா. நல்ல வேலை எதுவும் ஆகல. ஒண்ணு கிடக்க ஒன்னா இருந்திருந்தா, ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சாமி சார் தான் ஆபத்து கட்டத்தை தாண்டாரேம்மா, கொஞ்சம் பொறுமையாயிடுறானேம்மா. எதையாவது பண்ணி சாமி சாரை சரி பண்ண முடியுமான்னு பாப்போம். நான் பண்ணாததான் நீங்க பண்ண போறீங்க. எதை பண்ணாலும் அவரை நேர் பண்ண முடியாது, அது எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன் முடியாது? நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே உன் முகத்துல முழிக்க முடியாதுன்னு அவமானப்பட்டு அவர் விஷத்தை குடிச்சிருந்தா விஷயம் வேற. ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும், சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேருக்கு மாத்தணும், அதெல்லாம் முடியலன்னு தான் அவர் விஷத்தை குடிச்சிருக்காரு. சாகரத்துக்கு எடுக்கிற முடிவு கூட தப்பான காரியத்துக்கு தான் எடுப்பேன்னு அடம் பிடிக்கிற மனுஷனை வாழ்றதுக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றது கஷ்டம். போகட்டும், காசு பணம் எல்லாம் எப்பவும் கூடவா வரப்போகுது. அண்ணா, ஏன்னா நீங்க அழுவுறீங்க? அழ வேண்டிய நானே அமைதியா இருக்கேன், நீங்க ஏன்னா வருத்தப்படுறீங்க? தாங்க முடியல ராணிமா. என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. விதி நான் ஏத்துக்கிட்டு தானே தீரணும். எனக்கு என்ன, என் புருஷ எங்கேயோ இருக்காரு, ஆனா நல்லா இருக்காருன்னு சொல்லிக்கிற நிலைமை இருந்தா அது போதும். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் உசுரோட இருக்கணும். விஷம் குடிச்சிட்டு செத்துட்டாருன்னு சொல்றதை விட அவருக்கு பிடிச்ச இடத்துல உசுரோட இருக்காருன்னு சொல்றது போதும். ஹாய் வனிராணி வியூவர்ஸ், நான் தான் உங்க சரவணன். இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். இதோ நான் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஸோ இனிமேல் வர எபிசோட்ஸ் நீங்க பார்க்குறதுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ராடான் டிவி. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இந்த ரெட் கலர் பெல் சிம்பிள் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.